வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் டேர்ம் எக்ஸைஸ் 5.3. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு உள்ள தொடர்பை தேர்ந்தெடுக்க. நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, இதில் எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்புக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2, இங்கே -2 போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, 4லேருந்து 2 போச்சுன்னா 2 வருது, அப்போ ஒய்யோட வேல்யூ, அப்போ இது கிடையாது. அடுத்தது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ -2 போட்டோம்னா 5லேருந்து 2 போச்சுன்னா 3 வரும், ஆனால் இங்கே ஒய்யோட வேல்யூ 4 இருக்குது, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது 6லேருந்து -2 கழித்தோம்னா 4 வருது. அடுத்தது இங்கே எக்ஸோட வேல்யூ -1, -1 போட்டோம்னா 6லேருந்து 1 கழித்தோம்னா 5, இங்கே 0 போட்டோம்னா 6 வரும். இங்கே 1 ஆட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1+6 = 7, இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8, அப்போ இது வந்து கரெக்டாக வருது. அப்போ நம்மளுக்கு y = x+6 அதுதான் கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள பாஸ்கல் முக்கோணத்தில் முக்கோண எண்களை வண்ணமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பாஸ்கல்னாவே நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி 1 இருக்கா, 1 இருக்கும். அடுத்த ஃபார்மேட்டு இப்படி முக்கோண வடிவில் இருக்கும். இதுக்கு அடுத்த ஃபார்மேட் இந்த பேட்டர்ன் வந்து, அதாவது இங்கே 1னா அடுத்தது 1 வருது இல்லை, அதுதான் 1 அதுதான் பேட்டர்னில் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து இங்கே 3, இங்கே 3 ஸ்டெப் வரும் இல்லை, அது போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு எங்கே என்ன கிடச்சிருக்கு, 1, இங்கே 3 ஃபார்மேட் கிடச்சிருக்கா, 3, இங்கே ஆட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, இங்கே 6 இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. அடுத்த ஃபார்மேட் பார்க்கலாமா, இது 10, 11, 12, 13, 14, 15. இப்போ இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இது ஒய்யோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸோட வேல்யூன்னு வச்சுக்கலாம். இது என்னது, ரோ ஒன்னா, அடுத்தது ரோ டூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 3, அடுத்தது ரோ 3, இந்த 3 கூட இங்கே வர ஆன்சரை நம்ம ஆட் பண்ணணும், அப்போது 6, அடுத்தது ரோ 4, இது வந்து இந்த ஃபோர்த்து பேட்டர்ன். இப்போ இந்த ஃபோர்த்து பேட்டர்னில் இந்த ஆன்சர் 6 இது முன்னாடி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா 10, அடுத்தது 5 இது முன்னாடி வேல்யூ பண்ணோம்னா 15, அடுத்தது 6 இதோட இது பண்ணோம்னா 21. அப்போ இதுதான் நம்மளுக்கான முக்கோண எண்கள். ஏன் இதை முக்கோண எண்கள் சொல்கிறோம்னா, இது பாருங்கள் ஒரு முக்கோண ஷேப்பில் வருது இல்லை, அதனால் இது இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட், மாற்றவே முடியாது. இதை வச்சு தான் வந்து இந்த முக்கோண எண்கள் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பைனாமியல் தியரிலாம் பார்த்தா தெரியும். இப்போ ஆன்சர் ஷேட் பண்ணலாமா, 3, 3, இங்கே வந்து மூலைவிட்ட எண்கள் எல்லாத்துலேயும் ஒன்று வருதால ஒன்று நம்ம பண்ண தேவையில்ல. அடுத்தது 6, அடுத்தது 10, நெக்ஸ்ட்டு 15, அடுத்தது 21. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முக்கோண எண்களை வண்ணமிட சொல்லியிருக்காங்க, நம்ம அதை வந்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம், பாஸ்கல் முக்கோணத்தில் 3வது சாய்வு வரிசையின் முதல் 5 எண்களையும் அவற்றின் வர்க்கத்தையும் எழுதுக. இப்போ நம்மளுக்கு பாஸ்கல் முக்கோணத்தில் 3வது சாய்வு வரிசையை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது இதுதான் நம்மளுக்கு முதல் சாய்வு வரிசை, இது 2வது சாய்வு வரிசை, 3வது சாய்வு வரிசை தானே, அப்போ இதுதான் நம்மளுக்கு 3வது சாய்வு வரிசை. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் 3வது சாய்வு வரிசையில் ஒரு 4 நம்பர் எழுதிக்கலாம், எழுதிட்டு எக்ஸட்ரா போட்டுக்கலாம். அப்போது 1, 3, 6, 10 15, 21 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது 1, 3, 6, 10, 15
அப்படி போயிட்டே இருக்கு. நான் வந்து ஏன் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து மூன்றாவது சாய்வு வரிசை, அந்த பாஸ்கல் போடலன்னா ஏற்கனவே நான் அது வந்து போட்டு வச்சுருந்தேன், நீங்கள் வந்து அது வேணும்னா போட்டுக்கோங்க, ரொம்பவே சிம்பிள் தான். அது எப்படி போடுறதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மூன்றாவது சாய்வு வரிசையின் முதல் ஐந்து எண்களையும் அவற்றின் வர்க்கத்தை, முதல் ஐந்து எண்கள், ஐந்து எண்கள் எழுதிட்டோமா இதோட வர்க்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1, 9 இது ஸ்கொயர் பண்ணோம்னா 36, இது ஸ்கொயர் பண்ணால் 100, இது ஸ்கொயர் பண்ணோம்னா 225. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவமைப்பினை கொண்டு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கான சரியான தொடர்பை கண்டறிந்து எழுதுக. நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதோட தொடர்பை மட்டும் நம்மளுக்கு எக்ஸ் மற்றும் ஒய்யோட தொடர்பு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 4 பேட்டர்ன்ஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் ஒய்ன்னு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டோம், இங்கே இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஒய்யோட வேல்யூ தான். இந்த பேட்டர்ன் இந்த முதல் பேட்டர்னில் எத்தனை இருக்குது, எத்தனை பாக்ஸஸ் இருக்குது, 1. இங்கே 4 இருக்குது, இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பாக்ஸஸ் இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இருக்குது. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ரோவா, அப்போ 1, இது செகண்டு, இது தேர்ட் பேட்டர்ன், இது ஃபோர்த்து பேட்டர்ன். இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்மளை ஃபார்மேட் கேட்டாலும் எழுதணும் இந்த தொடர்புன்னு சொல்லிட்டு, இதை மட்டும் அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளுக்கு சம்மந்தமான வேல்யூ மட்டும், அப்போ இந்த பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு போட்டால் போதும், இது எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து பெரிய பாக்ஸ் போட்டு அதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட பேட்டர்ன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வந்து 4 பாக்ஸஸ் இருக்கு. இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன எத்தனை வருது, 1, 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 9. இது வந்து ஒரு பாக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எந்த பேட்டர்னில், இந்த மாதிரி ஒய் கொட்டி எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குல்ல, எந்த பேட்டர்னில் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாதான் மேலே எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி அவங்க 0 எடுத்திருக்காங்க, எதுலேருந்து எடுத்திருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒய் கொல்ட்டு எந்த, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண்களை கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் சம், இங்கே வந்து நம்பர் 2 போட்டால் தான், இங்கே வந்து 1 போட்டோம்னா, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து ரெட்டப்படை எண்ணாயிடும், அதனால் இங்கே 2 போடுறோம். சரி, இங்கே வந்து 1 போடுறோம், ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒற்றைப்படை எண்ணில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 0 கொடுத்து பாருங்கள், 0 கொடுத்தோம்னா 1 வருது. அடுத்தது இங்கே 1 கொடுத்து பாருங்கள், 2 + 1 = 3. இங்கே 3 கொடுத்து 2 கொடுத்து பாருங்கள், இங்கே 2 கொடுத்தோம்னா 2 × 2 = 4 + 1 = 5. அடுத்தது இங்கே 4 கொடுத்தோம்னா 4, 2, 8, 1, 9. அப்போ 0, 1, 2, 3, 4, 1, 3, 5, 7, 9 இதுதான் இதோட ஃபார்மேட். அடுத்தது பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாடல். அதாவது இந்த மாதிரி ஒரு பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து இந்த அருங்கோண வடிவமைப்பை எடுத்து அதில் ஒன்று விட்ட எண்களின் பெருக்கற்பலன் மற்றொரு ஒன்று விட்ட, அதாவது இந்த அருங்கோணத்திலே மற்றொரு ஒன்று விட்ட எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று விட்ட எண்களின் பெருக்கற்பலன் மற்றொரு ஒன்று விட்ட எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருந்தால் அது வந்து பாஸ்கல் முக்கோணத்தில் அமையும் சொல்லலாம். இது வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் பாருங்கள், 66, 1, 13. இது வந்து என்னென்னா அவங்க வந்து பாக்ஸில் இது ஒரு கலர்லேயும் இந்த 3 வந்து ஒரு கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒன்று விட்ட எண்களின் பெருக்கற்பலன், அப்போ அது இதோட பெருக்கற்பலன் இதோட பெருக்கற்பலனுக்கு சமமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்டு. இப்போ இது வந்து 1 × 66 × 13 =
ஒன்று இன்ட்டு 11 இன்ட்டு 78. இந்த ஒரு கலரில் இருக்கிறதுலாம் ஒன்றாகவும் ஒன்று விட்ட எண்களை பெருக்கி போட்டுக்கிறோம். இது சென்டர் வந்து காமன் வேல்யூ. இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக வந்துச்சுன்னா இது முக்கோணத்தை அமைக்கும், அதாவது பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக இருக்கும். ஈக்குவலாக வரலனா பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக இருக்காது. இது கேன்சல் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ 1 11 11, 6 11 66, இது 6 கேன்சல் பண்ணோம்னா 1 6 6, மீதி 1 6 3 18. இங்கே இப்போ 1 இன்ட்டு 13, 1 இன்ட்டு 13, அப்போ ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ இது ஒரு முக்கோணத்தை அருங்கோண பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதி. அடுத்தது இங்கே சேம் கலராக இருக்கல, ஒன்று விட்ட எண்களின் பெருக்கல் பலன். அடுத்தது 20 இன்ட்டு 5 இன்ட்டு 21 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 35 இன்ட்டு 10. இப்போ இதை அமைக்குமான்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது கேன்சல் பண்ணோம்னா 7 5 35, 7 3 21. இது கேன்சல் பண்ணோம்னா 2, 20. இது மல்டிப்ளை பண்ணால் 20, இது 20. அப்போது இதுவும் பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதியாக அமையும். அடுத்தது இப்போ இது செக் பண்ணலாம். 8 இன்ட்டு 84 இன்ட்டு 45 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 120 இன்ட்டு 28. இப்போ 9 5 45. அடுத்தது 7 அடித்தோம்னா 7 4 28, இது 7 அடித்தோம்னா 1 7 7, மீதி 1 7 2 14. இது அகைன் இது வந்து இதை கேன்சல் பண்ணோம்னா 12, இங்கே 120, அப்போ இது 10 ஆயிடும். இதை கேன்சல் பண்ணோம்னா 2, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8, இது 8. அப்போ இதுவும் பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதியாக அமையும். அடுத்தது இது 56 இன்ட்டு 126 இன்ட்டு 2 110 ஈக்குவல் டு 84 இன்ட்டு 70 இன்ட்டு 252. இப்போது 126 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 times of 252 வரும். அடுத்தது இப்போ இதை 7 கேன்சல் பண்ணோம்னா 7 3 21 0, இது 10 ஆகிடும். இதை அகைன் 3 கேன்சல் பண்ணோம்னா 2 3 6, மீதி 2 8 3 24, அப்போ 28 2 56, இங்கே 10 10 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 56, இதுவும் பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதியை அமைக்கும். அப்போது இது எல்லாமே வந்து பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதியை அமைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கான ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உடனுக்குடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.